பந்தம் நிரந்தரமானது, இடைவெளி தற்காலிகமானது. தூரமாக இருப்போம், பாதுகாப்பான நாளைக்காக. விஷன்கியா வழங்கும் தகவல். சூரியனின் மாலை நேர பெருமை குறுகிய நிகழ்ச்சி கும்பாளம் நிகழ்ச்சியை இன்றைய நாளும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றும் ஏராளமான விடயங்கள் இருக்கு உங்களோட நாங்க சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்காக. பழைய கதை இருக்குது, அதாவது ஒருத்தன் தோட்டத்துல வந்து சாம்பல் பூசணிக்காய் திருடிடுவாங்க. ஓகே, திருடினவன அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அரண்மனையில எல்லா திருடர்களையும் லைன்ல நிக்க வச்சிருவாங்களா. உடனே மந்திரி வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க, இத்தனை திருடர்கள் இருக்காங்க, இல்ல சாம்பல் பூசணிக்காய் திருடினவன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சாம்பல் பூசணிக்காய் திருடினவன் தோல்ல சாம்பல் ஒட்டி இருக்கும், அதை இவனு கவனிச்சிருக்க மாட்டான், அதை வச்சு நாங்க திருடனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. சாம்பல் பூசணிக்காய் திருடினவன் உண்மையிலேயே சாம்பல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோல் இருக்கக்கூடிய சாம்பல் தட்டுவானா, உடனே திருடனை பிடிச்சிருவாங்க. ஓகே, எதுக்காக இந்த கதையை நான் சொல்றேன்னா, எல்லா நாடுகளையும் சீனா வந்து கொஞ்சம் சந்தேகத்தோட பார்த்து கொண்டு இருந்தது. சீனா அனுப்பின வைரஸ் இப்ப அவங்களே கட்டுப்படுத்திட்டு பிசினஸ்ல பெரிய ஆளா வர்றதுக்கு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்ல இல்ல அறிகுறி இல்லாம நிறைய பேர் நாங்க புதுசா அட்மிட் பண்ணிருக்கோம், இப்ப கொரோனா வைரஸ் புதிய தாக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. நிச்சயமாக சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அறிவித்தல் வந்து சீனாவுக்கு ஒரு ஓகே என்று மாறுது. ஏற்கனவே நிறைய தொற்றாளர்களை இவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், குணப்படுத்தி இருக்கிறார்கள். இதே அதுல இருந்து மீண்டும் வந்து ஒரு மனோதிடம் வந்து அவர்களுக்கு வந்து இருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் பல தொற்றாளர்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட அதற்கான வழிமுறைகள் சிகிச்சைகள் வந்து சரியான முறையில் செய்வதற்கு சீனா தயாராக கொண்டிருக்கு. ஆனா கொரோனா தொற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சில அடிப்படை அறிகுறிகள் வந்து இருக்கு. ஒருத்தருக்கு கொரோனா தொற்று ஏற்படுது அப்படின்னு சொன்னா அவருக்கு காய்ச்சலுடன் கூடிய இருமல் இருக்கு, சளி இருக்கும், தலைவலி வந்து காணப்படும், அவருடைய உடல் பாகங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி எல்லாம் உணர்த்தப்படும். இது ஆரம்ப அறிகுறிகள் காணப்படும். எனவே நாட்கள் செல்ல செல்ல இதனுடைய வீரியம் வந்து அதிகமாக காணப்படும். எனவே நாட்கள் செல்ல செல்ல உடனடியாக அவருக்கு அந்த தொற்று வந்து இருப்பது வந்து உறுதிப்படுத்தப்படும். இதுதான் கொரோனா தொற்றால் வந்து ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறார் அப்படின்னு சொன்னால் அடிப்படை அறிகுறிகளாக காணப்படும். ஆனால் இப்போது சீனாவில் இருக்கின்ற சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிற தகவலினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவில் 1541 பேருக்கு மேற்கூறிப்பட்ட, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறிகளுடன் இல்லாமல் 1541 பேர் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள் என்ற தகவலை இந்த உலக நாடுகளுக்கு மிகுந்த ஒரு பீதியோட வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து சீனாவுக்கு எவ்வளவு பீதியோ உண்மையிலேயே அதை விட மற்ற நாடுகளுக்கு தான் மிக பயங்கரமான ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா சீனா பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது, அதற்கு பிறகு இப்போது எழுந்திருக்கக்கூடிய புதிய பிரச்சனையை எப்படி கையாள் என்பது சீனர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பிரச்சனை. ஆனால் இப்போ மற்ற உலக நாடுகளோட பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே அறிகுறி காட்டுகின்ற அறிகுறி வெளிப்படுத்துகின்ற நோயாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் அறிகுறி காட்டாத நோயாளர்களையும் இனம் கண்டு அவர்களுக்குரிய மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இது ஒரு இக்கட்டான சூழல். உலக நாடுகள் இதை எப்படி கை கொள்ள போகிறது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. சீனா சொன்ன அந்த 1541 பேர்ல வெளிநாடுகளில் இருந்து வந்து 205 பேருக்கும் இந்த தாக்கம் இருக்கிறதாக சீனா சொல்லியிருக்கிறது. இப்படிதான் சீனா முதல் தடவையும் இந்த COVID-19 தாக்கம் இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு இந்த தாக்கம் இருக்கு, இவங்க எல்லாம் நீங்க ஊருக்கு கூட்டுருங்க, கூப்பிட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் உலகளாவிய ரீதியில இந்த COVID-19 தொற்று வந்து பரவலானது. ஓகே, ஆனால் சீனா சொல்லியிருக்கிற இந்த விடயத்தோடு இலங்கையில் இருக்கின்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்றைய நாளில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 20% மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான எந்தவித அறிகுறியும் தென்படாமல் அவர்களுக்கு இந்த தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதை விட 60% மாணவர்களுக்கு மட்டுமே நோய் தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறிகளோடு அவர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஒருத்தருக்கு வந்து தொற்று ஏற்படுத்த இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அவருக்கு அந்த அறிகுறிகள் வந்து காட்டப்படாது. கிட்டத்தட்ட 20% மாணவர்களுக்கு அந்த அறிகுறி வந்து காட்டப்படாது. அறிகுறிகளோடு ஒருத்தருக்கு கொரோனா தொற்று ஏற்படுது அப்படின்னு சொன்னால் 60% மாணவர்களுக்கு அந்த நிலைமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இன்று நாளில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலங்கையில வந்து சொல்லியிருக்கு. உண்மையிலே மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு, இப்படி ஒரு தருணத்துல நாங்க எப்படி செயற்படுவது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்க வளமையா சொல்றது, இப்போது நிகழ்ச்சியினுடைய இடையில சொல்றோம், அதாவது பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில சொல்றோம். உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், சுத்தமாக சுகாதாரமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய உறவுகளை பாதுகாப்பது உங்களுடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஓகே, இன்றைய நாள் உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் வந்து வெளியிட்டிருக்கிற தகவலினுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா 10 லட்சம் பேர் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறார். அதிகபட்சமாக இப்போது வரைக்குமே 8 லட்சம் பேரை எண்ணிக்கை தொற்றுகிறது. ஆனால் 10 லட்சம் என்பது மிக குறைந்த எண்ணிக்கையிலான அளவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்கிறது. என்றால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்தை தாண்டி தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளிலும் இப்போது வீரியம் அதிகமாக COVID-19 தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 10 லட்சத்துக்குள் எப்படி மட்டுப்படுத்த போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்தது. இந்த தொற்று வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலப்போதில் பார்த்தோம்னு சொன்னா முகக்கவசங்களில் எல்லோரும் வந்து அணிய வேண்டும் ஒரு கட்டாயம் வந்து நிர்பந்திக்கப்பட்டது. தயவு
செய்து வழியில் போகிற நேரம் நீங்கள் கட்டாயம் முகக்கவசங்களை அணியுங்க. அல்லது ஒருத்தருக்கு வந்து தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தொற்று மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக கட்டாயம் நீங்கள் முகக்கவசம் வந்து அணிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் மூலமாக இன்னொருத்தருக்கு வந்து பரவாமல் இருப்பதற்காக மற்றவரும் கட்டாயம் வந்து முகக்கவசத்தை வந்து அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் சுய பாதுகாப்புக்காக முகக்கவசம் அணியும்படி வற்புறுத்தியிருந்தார்கள். அதாவது உங்களுடைய கைகளை நீங்கள் வேறு எங்கேயாவது பொது இடங்களில் போகும்போது எப்படியும் கைகள் பயன்படுத்தப்படும். அந்த தருணத்தில் கைகளை தவறி கூட வாய் மற்றும் மூக்கு பகுதியில் தொடக்கூடாது மற்றும் கண் பகுதியை தொடக்கூடாது என்பதற்காகவும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பது வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இடைக்குள்ள வந்து இல்ல முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை, தொற்றாளர்கள் மாத்திரமா அணிந்தால் போதுமானது, இந்த மாதிரியான கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டன. ஆமா, இப்போது உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கட்டாயம் இந்த முகக்கவசம் வந்து அணியப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்கின்ற நிலைமைக்கு தாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து இன்றைய நாளில் வெளிப்படுத்தியிருக்கிறார்.